வெல்கம் டு 55 சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ வச்சு 65 தான் பண்ண போறோம். இப்போ வாங்க தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். தோல் உரிச்சு கட் பண்ண பொட்டேட்டோ, தேவையான அளவுக்கு உப்பு, இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர், மல்லித்தூள், மிளகாத்தூள், கறித்தூள், கறி மசாலா, அப்புறம் மஞ்சள் தூள், தயிர். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப நம்ம பொட்டேட்டோவை ஆட் பண்ணிடலாம். இதை இப்ப நம்ம போட்டுட்டு 50% வந்து நம்மளுக்கு வெந்தா போதும். அப்புறம் நம்ம பொரிப்போம்ல, அதுலேயே கொஞ்சம் வெந்துடும். அதனால நம்ம 50% வந்து மட்டுமே நம்ம இதை வேக விட்டால் போதும். இது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டால் தான் அது வந்து, குட்டி குட்டி பீஸாக போட்டோம்னா அது வந்து சிக்கன் 65 மாதிரியே இருக்காது. அதனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவை எல்லாத்தையும் போட்டாச்சு நம்ம. பர்சன்டேஜ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாயிருச்சு, அதனால டக்குன்னு வெந்துடும். ஓகேவா? 50% வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், நெக்ஸ்ட் கறி மசாலா. உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் காஷ்மீர் மிளகாத்தூள். காஷ்மீர் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா கலருக்காக தான் போடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்லுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் வந்து 2 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. 50% நம்ம நினைச்ச மாதிரியே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது நல்லா சுண்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. அதனால தனி பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து தனியாக
எடுத்து வச்சாச்சு. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கூல் வாட்டரில் போட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருளைக்கிழங்கும் நம்ம போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போட்டுடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம். அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கூடையும் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிர் சாதம் கூட ரசத்து கூட எல்லாத்துக்கும் நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிடலாம். இன்னும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு போட்டு பொரிச்சிடுங்க. பாருங்க, ரொம்பவே கிறிஸ்பியாக நம்மளுக்கு பொட்டேட்டோ 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். வாவ், ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் பொரிச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன். நான் பொரிச்சு எடுத்தாச்சு. இன்னொன்று ரவுண்ட் பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டாட்டி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணோம்னா தான் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு பொரிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு சிக்கன் சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா நீங்கள் பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. இதை சாப்பிட்றப்ப சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்குது. பொட்டேட்டோ யார் வீட்லேயாச்சும், எல்லா வீட்லேயும் இருக்கும் கன்ஃபார்ம். அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு போய் நீங்கள் கடைக்கு போய் வாங்கணும்லாம் இல்லை. எல்லா பொருளுமே நம்ம வீட்லேயே இருக்குது. அதனால் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். திடீர்ட்டு உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி டக்குன்னு திடீர்ன்ட்டு உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இதை செஞ்சு நீங்கள் அசத்துங்க. அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும். தான் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பர் மேலே அப்பல தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு இந்த மாதிரி ஆனியன்ஸ் கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணி அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். சூப்பரான நம்மளுக்கு பொட்டேட்டோ 65 ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.